சாக்லேட்ஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தெலுங்கானாவில் இப்போ புதிதாக திருப்பதியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த சாய்ங்கிற அந்த டைரக்டரை வச்சு மகாபலிபுரத்தில் இருக்கிற சிற்பிகளை கொண்டு ஆகம விதிப்படி அந்த சிலைகளை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த நரசிம்மர் கோவிலை தான் இப்போ புதுப்பிச்சு மாற்றிட்டு இருக்காங்க. கிரானைட் கற்களால் அங்கே வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பதியில் இருக்கிற மாதிரியே 7 கோபுர வடிவமைப்பு கொண்டு வந்து இதில் 5 ஆண்டுகளாக அங்கே வந்து பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த கோவிலில் கட்டமைப்பு வேலைகள் சிறப்பாக பாருங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வசதியாக சிறப்பு சாலை வசதி, ரயில் வசதி எல்லாம் அந்த முதல்வர் சந்திரசேகர் ராவ் அங்கே ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு. தெலுங்கானா வந்து ஆந்திராவிலேருந்து பிரிஞ்ச உடனே 2016லேருந்தே இதுக்கான வேலைகளை அவர் தொடங்கிட்டார். ஏன்னா தெலுங்கானாவிலையும் திருப்பதி மாதிரியே அந்த கோவிலை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அந்த பணிகள் முடிவடைஞ்சிருக்குங்க.